வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வருடத்தில் நடக்க போகிற ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது ராசிக்காரர்கள், அதாவது மூணு ராசிக்காரர்கள், ரெண்டாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடகம், சிம்மம், கன்னி. அதில் நமக்கு வந்து இந்த வருடத்தில் ராகு கேது பயிற்சியில் சிறந்த மூணு ராசிக்காரர்களுக்கு வந்து நான் பலன்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் மூணாவதாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசிக்காரர்கள். ஸோ இந்த கடக ராசிக்காரர்களுக்கு ராகு 12வது வீடான மிதுனத்துக்கு ராகு பயிற்சி அடைகிறார். இது நீங்கள் உங்கள் உண்மையானதை அடையாளத்தை பெறுவதற்கு உதவுகிறது. வாழ்க்கையில் கணிந்த முடியாத மற்றும் நிலையற்ற செயல்களை நிறைந்திருக்க ஒரு வருட காலத்திற்கு பிறகு தற்போது நீங்கள் புத்துயிர் பெறும்படியாக உங்கள் நிலைமை மாறும். இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு செல்லும் வாய்ப்பை பெறுவீர்கள். நீங்கள் பொழுதுபோக்கு மற்றும் கேளிக்கை விஷயங்களில் அதிக நேரம் செலவிட நேரிடும். ஸோ அதனால் அதை தவிர்த்து உங்கள் கவனத்தை வேலையில் செயல்பட முயற்சி செய்யுங்கள். உங்கள் வேலையில் பரபரப்பாக இருப்பதாலோ அல்லது உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்வதாலோ நீங்கள் சரியாக தூங்க முடியாமல் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது கேது நமக்கு தரக்கூடிய பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேது 6வது வீட்டிற்கு தனுசுக்கு பயிற்சி அடைகிறார். இதனால் இது இடைவிடாத போராட்டம் மற்றும் தேகத்திற்கு பிறகு நிவாரணம் அளிக்கும். தேவைப்படும் போது உங்கள் புத்திசாலத்தனத்தை நீங்கள் வழிநடத்த இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அலுவலக விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தருணம். வேலை இடத்தில் நிலவும் சீரற்ற சூழ்நிலை அகலும். உடல்நல விஷயங்களில் ஏற்படும் எந்த ஒரு மாற்றத்திலும் பாதுகாப்பு மற்றும் எச்சரிக்கை உணர்வுடன் இருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்மம், அதாவது ராகு 11வது வீட்டிற்கு பயிற்சி அடைகிறார். இதன் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்களையே தரும். நீங்கள் எதிர்பாராத லாபங்களை அடைவீர்கள். மூத்த சகோதர சகோதரிகளுக்கிடையேயான உறவு வளர்ச்சி பெறும். வேலையில் வளர்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு விரைவான முன்னேற்றம் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கை துணையின் குடும்பத்திலிருந்து நல்லுறவு மற்றும் ஆதரவு கூடி வரும். அடுத்து கேதுவான 5வது வீடான தனுசு ராசிக்கு கேது பயிற்சி அடைகிறார். இது சிறந்த நிலை கிடையாது. அதிர்ஷ்டத்திற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் சார்பிலிருந்து முயற்சியை தொடங்குங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் நல்லுறவு பேணுங்கள். அவர்களிடம் நேரம் செலவழித்து உங்கள் மன நிம்மதியை பெற்றுக்கொள்ளுங்கள். இது பயன்படும்படியான காலகட்டம் இல்லை என்றாலும் பாதுகாப்பாக இருப்பது சிறந்தது. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரல என்றாலும் உங்களுக்கு நிலையான ஒரு நிலைமை மன நிம்மதியை அளிக்கக்கூடிய தருணமாகவே கருதப்படுகிறது. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரர்கள். ராகு உங்களுக்கு ராசியிலிருந்து 10வது வீட்டிற்கு பயிற்சி அடைகிறார். இது நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது. இதனால் உங்கள் சமூக அந்தஸ்து பன்மடங்கு பெருகும். உங்கள் பணியிடத்தில் நீங்கள் பெற்றிருக்கும் அங்கீகாரம் மேலும் புதிய உயர்ந்த நிலையை அடையும். புதிய சவால்களை மேற்கொள்ள மிகவும் ஆர்வமாக இருப்பீர்கள். புதிய சாதனைகளை உருவாக்குவதில் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் உற்சாகமாக செயல்படக்கூடிய தருணமாக கருதப்படுகிறது. அலுவலக காரணங்களுக்காக வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கேது. கேது வந்து 4வது வீட்டிற்கு பயிற்சி அடைகிறார். இதனால நல்ல முடிவுகளை பெறுவீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். உங்கள் கருத்தை விளம்பரம் செய்ய வேண்டாம். உங்கள் தாயுடன் இது உங்கள் இருவருக்கும் உள்ள பந்தத்தை பலப்படுத்தும் தருணமாகவே இது கருதப்படுகிறது. உங்கள் தாயுடன் நீங்கள் நல்லுறவை பேணும் காலகட்டமாக கருதப்படுகிறது. 4வது வீட்டில் இருப்பதால் விரதம் மேற்கொள்வதற்கும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முறையான பழக்கம் பயிற்சி செய்வதற்கும் இது சிறந்த காலமாக கருதப்படுகிறது. ஆதலால் நீங்கள் வெளி உணவு உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக செயல்படுகிறது. அதுவும் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றதாக கருதப்படாது. இப்போது நம்ம வந்து ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி 2019 ஆண்டு ராசிக்காரர்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நிறைய பேர் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் சிறப்பாகவும் இருந்திருக்கு. ஸோ நல்ல பலன்களையும் தந்திருக்கு. அதுவும் இல்லாமல் பலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சி பலன் அப்போது அவ்வளோ சிறப்பாக இல்லைனாலும் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு ராகு கேது அவர்களுடைய பெயரில் அர்ச்சனை அபிஷேகம் செய்வதனாலும் குடும்பத்தினர் அனைவரும் சென்று அவர்களை வழிபடுவதனாலும் உங்களுக்கு ராகு கேதுவுடைய ஆசீர்வாதமும் அவர்களுடைய நற்பலன்களும் உங்களை தேடி வரும். அதனால் நீங்கள் குடும்பத்தினர் அனைவரும் சென்று ராகு கேதுக்கு அர்ச்சனை பூஜை செய்வதால் உங்களுக்கு கோடி நன்மைகள் பெறும். இந்த ராகு கேது பயிற்சி சிறப்பாக அமையட்டும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.